தங்கச்சி வந்திருப்பாளாட்டிருக்கு. ஆமா ஆமா, அவ எனக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம்? நாம போட்டு ஆரம்பிக்கலாம். எல்லாரும் நம்மளை பார்த்து திரும்புவாங்க பாரு. ஒர்க்கட்டாகுது ஒர்க்கட்டாகுது. எனக்கு அம்மா வேணும். டேய் சதீஷ், அவதான் சின்ன குழந்தை அழுதுட்டு இருக்கிறா, நீயே ஏன்டா அவளோட சேர்ந்து அழுதுட்டு இருக்கிற? அது வந்து என் செல்லக்குட்டி அழுத உடனே எனக்கும் அழணும் போல தோணுச்சு, அதான் அழுத. முதல்ல அந்த செல்லக்குட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு நாம கேட்போம். ஆமா ராமு, செல்லக்குட்டிக்கு என்னாச்சு? யார் அடிச்சா? வித்யா குட்டி அக்கா வீடு அடிச்சிட்டாலோ? ஆமா, அப்படி அவளை அடிச்சிட்டாலும் கோவப்படாத நித்யா. ஓகே ஓகே. சரிடா செல்லக்குட்டி, அக்காவை திட்ட வேண்டாம் சொல்ற, சரியா? சரி ஓகே சத்தீசண்ணா. ஏன் நித்யா பாப்பாவை திட்டிகிட்டே இருக்கிற? அவ தப்பு செஞ்சா நான் திட்டுறேன், அதான் விஷயம். தப்பு செஞ்சா இது தப்புமா? செய்யாதன்னு சொல்லு, அவ செய்ய மாட்டா. அதை விட்டுட்டு சும்மா திட்டுனா அவளுக்கு எப்படி உன் மேல பாசம் வரும்? நித்யா குட்டி, இனிமே அக்கா உன்னை திட்ட மாட்டா, சரியா? சத்யாக்கா, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க, ஆனா நீங்க போன நிற்பாடு அக்கா என்னை திட்டிகிட்டே இருப்பா. அக்காவுக்கு என் மேல சுத்தமா பாசமே இல்லை, தெரியுமா? யார் சொன்னது வித்யா குட்டி பாப்பா மேல அக்காவுக்கு பாசம் இல்லைன்னு? அக்கா உன்னால எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? ஸ்கூல்ல கூட உன்னை பத்தி தான் பேசுவா, உன்னால அவ்வளோ பாசம் தெரியுமா? ஆமாண்டா செல்லக்குட்டி, உன்னையவே நினச்சிட்டே இருப்பா, உன்னை பற்றியே பேசிகிட்டே இருப்பா, தெரியுமா? செல்லக்குட்டி, உன் மேலே பாசம் இல்லாமையே உங்கள் அக்கா உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறா. சரி சரி, அப்படின்னா அக்காவுக்கு என் மேலே பாசம் இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு என் மேலே பாசம் அதிகமாக இருக்குதா இல்லை அக்கா மேலே பாசம் அதிகமாக இருக்குதா? அருமையான கேள்வி. பதில சொல்லம்மா. சொல்கிறேன் சொல்கிறேன். எனக்கு வித்யா குட்டி மேலதான் பாச அதிகம். ஆமா நித்யா, நீ எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவ எங்களோட தங்கச்சி, செல்ல தங்கச்சி. பாத்தியா நித்யா,
உன் தங்கச்சி நாங்கள் சொன்னதை எவ்வளோ அழகாக பாட்டு பாடுறானே, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிடுச்சு பார்த்தியா, இதுதான் வேணும். சரி சரி, நீங்க என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் போதும் போதும். நித்யாக்கா பாட்டியா, அக்கா அண்ணா எல்லாரும் என்னால தான் பாஸ் அடிக்கும், நான் தான் போட்டியில் ஜெயிச்சிட்டேன். ஆனால் உனக்கு தான் என்னால் பாசமே இல்லை. ரொம்ப பில்டப் பண்ணாதடி, உன் மேலே பாசம் இல்லைன்னு யார் சொன்னது? ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு திட்டே இருக்கிறேன், அப்புறம் எப்படி உனக்கு என் மேலே பாசம் இருக்கும்? நான் எங்கே போய் திட்டுறேன்? நீ தப்பு செய்கிற, நான் திட்டுறேன், திருத்தி வைக்கிறேன், அதுதான். அதுக்காக உன் மேலே பாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியுமா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.